நியூ டிவி செய்திகள் வழங்குபவர்கள் கம்பிகளின் ராஜா கோவை ராஜா டிஎம்டி கம்பிகள் பவிலம் ஜுவல்லர்ஸ் கோவை மற்றும் பொள்ளாச்சி அருமா பால் ஜோஸ்கோ தமிழ்நாடு கேரளா லக்ஷ்மி செராமிக்ஸ் கோவை ஸ்ரீராம் டுட்டோரியல் காலேஜ் கோவை பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அப்ளைன்ஸ் கோவை போத்தீஸ் கோவை ஏ1 சிப்ஸ் கோவை எல்என் மருத்துவமனை ஓகன் TMT Road Nehru Group of Institutions KTC Tutorial College Prakasam Bus Stop Ovai 1 RMKV வழங்குகிறது உங்கள் குடும்பத்தில் அனைவருக்கும் ஹாப்பி டீல் வணக்கம். முதன்மை செய்திகள். விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு, மக்கள் மடிப்பிச்சை ஏந்தி உண்ணாவிரத போராட்டம். லாரி ஓட்டுநரை கொலை செய்துவிட்டு பணம் கொள்ளை, மர்ம கும்பல் கைவரிசை. மும்பை குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்து முன்னணியினர் ஆர்ப்பாட்டம், 500 மேற்பட்டோர் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். கோவை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு பல ஏக்கர் நிலம் கையகப்படுத்தும் திட்டத்தை கைவிடக் கோரி மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு இயக்கம் சார்பில் மடுப்பிச்சை ஏந்தி உண்ணாவிரத போராட்டம் கோவையை அடுத்த சின்னியம்பாளையம் பகுதியில் நடைபெற்றது. இதில் 150 பெண்கள் உட்பட 500 மேற்பட்டோர் மடுப்பிச்சை ஏந்தி உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றனர். கோவை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு 607 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளது. இதனால் 1000 மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பொதுமக்களை பாதிக்கும் வகையில் நிலத்தை ஆர்ஜிதம் செய்யக்கூடாது. ஆர்ஜிதம் செய்யப்படும் நிலங்களுக்கு தற்போதைய சந்தை மதிப்பீட்டில் இழப்பீடு வழங்க வேண்டும். நிலம் வழங்கியவர்கள் நகர்ப்புறத்தில் குடியிருக்கும் வகையில் இடம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி மிளகாய் அரைத்து பூசுதல், தூக்குமேடை போராட்டம் உட்பட பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வந்தது. போராட்டத்தின் ஒரு பகுதியாக சின்னியம்பாளையம் பகுதி பொதுமக்கள் மடிப்பிச்சை ஏந்தும் நூதன உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்திற்கு சின்னியம்பாளையம் ஊராட்சி தலைவர் தேவராஜன் தலைமை தாங்கினார். அப்போது பேசிய அவர், கோவை விமான நிலையம் விரிவாக்கம் என்ற பெயரில் 607 ஏக்கர் நிலம் கையகப்படுத்த கல் நடப்பட்ட பின்னரும் சின்னியம்பாளையம் வட்டாரத்தில் 275 ஏக்கர் நிலம் எதிர்கால விமான நிலைய விரிவாக்க தேவைக்கு எடுக்கப்படும் என்று விமான நிலைய ஆணையம் புதிய வரைபடம் வெளியிட்டுள்ளது. இது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். இது கடந்த 5 காலமாக விமான நிலைய விரிவாக்கத்தை எதிர்த்து நடத்திய போராட்டத்தின் ஒரு கட்டமாக இன்றைக்கு இந்த போராட்டத்தை நடத்துகின்றோம். ஏற்கனவே 1800 ஏக்கர் நிலம் எடுப்பதாக அறிவித்தார்கள். கடுமையான போராட்டத்திற்கு பிறகு 614 ஏக்கர் என்று சொன்னார்கள். மேலும் மேலும் போராட்டத்திற்கு பிறகு அடுத்து 607 ஏக்கர் என்று சொல்லி இப்பொழுது கல்நெட்டி இருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் பணப்பட்டி தினகரன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட துணைச் செயலாளர் பழனிசாமி, மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு இயக்க செயலாளர் சங்கமேஸ்வரன் உட்பட 100 பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் கோவை மாவட்ட முதல் மாநாடு கோவையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், பிரபல திரைப்பட இயக்குநர் ஜனநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கோவை காந்திபுரத்தில் உள்ள கமலம் துரைசாமி மண்டபத்தில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் கோவை மாவட்ட முதல் மாநாடு நடைபெற்றது. இந்த விழாவிற்கு கோவை தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அமைப்பாளர் UK சிவஞானம் தலைமை தாங்கினார். தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாநில செயலாளர் பெருமாள், மாநில துணைத் தலைவர் லதா, கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த மாநாட்டின் நுழைவு வாயிலில் மக்கள் விழிப்புணர்வை பெற்றுக்கொள்ளும் வகையில் புகைப்படத்துடன் கூடிய பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன. இந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், ஜாதிகளால் ஏற்படும் தடைகளை அகற்றி கல்வி மற்றும் அரசியலில் எல்லோரும் பங்கு பெறும் வகையில் மாற்றம் கொண்டு வந்தால்தான் சமுதாயம் முன்னேற்றம் அடையும் என தெரிவித்தார். மாநாட்டை துவக்கி வைத்து பிரபல திரைப்பட இயக்குநர் ஜனநாதன் பேசும்போது, மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் முழுக்க முழுக்க தீண்டாமை ஒழிப்பு குறித்த கருத்துக்கள் அடங்கிய ஈ மற்றும் பேராண்மை ஆகிய தமிழ் திரைப்படங்களை இயக்கியுள்ளதாகவும், இந்த நாட்டில் கல்வி பயிலக்கூட ஜாதி தடையாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதில் ஆதி தமிழர் விடுதலை முன்னணி மாநில அமைப்பாளர் கோவை ரவிக்குமார்,
அம்பேத்கார் கல்வி வேலைவாய்ப்பு பயிற்சி மைய மாநில கன்வீனர் கணேஷ் உள்ளிட்ட 300 மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டனர். மேட்டுப்பாளையம் பகுதியில் பள்ளி மாணவர்களுக்கிடையே உடல் ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி 6 கிலோமீட்டர் தூரம் தொடர் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. மாணவர்களிடையே உடல் ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி மேட்டுப்பாளையம் பகுதியில் 6 கிலோமீட்டர் தூரம் தொடர் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. தனியார் பள்ளி சார்பில் நடைபெற்ற இந்த தொடர் ஓட்டத்திற்கு பள்ளி முதல்வர் கணேசன் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட கவிஞர் கவிதாசன் போட்டியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது அவர், மாணவர்களிடையே உடல் தகுதியை வளர்ப்பதன் மூலமே உள்ள ஆரோக்கியத்தை வளர்க்க முடியும் என்றார். இந்த தொடர் ஓட்டப்பந்தயத்தில் 500 மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். கோவையில் மர்ம கும்பல் ஒன்று லாரியை வழிமறித்து ஓட்டுநரை அடித்துக் கொன்றுவிட்டு பணத்தை கொள்ளையெடுத்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து முந்திரி பருப்பு பாரம் ஏற்றிய லாரி ஒன்று கோவை பைபாஸ் சாலை வழியாக கொல்கத்தாவுக்கு சென்று கொண்டிருந்தது. லாரியில் ஓட்டுநர்கள் கருப்பையா மற்றும் குணசேகரன் ஆகியோர் இருந்தனர். லாரியை குணசேகரன் ஓட்டி வந்தார். கோவை பட்டணம் LNT சாலை வெள்ளலூர் பிரிவு அருகே லாரி வந்தபோது பெண் வேடமிட்ட நபர் ஒருவர் சாலையில் நின்று கொண்டு லாரியை நிறுத்தியுள்ளார். இதனால் ஓட்டுநர் குணசேகரன் லாரியை நிறுத்திவிட்டு கீழே இறங்கியுள்ளார். அப்போது புதர் மறைவில் நின்றிருந்த 4 பேர் மற்றும் பெண் வேடத்தில் இருந்த நபர் உள்ளிட்ட 5 பேர் கொண்ட கும்பல் குணசேகரனை குண்டுக்கட்டாக காட்டுக்குள் தூக்கி சென்றது. அவரிடம் பணம் இல்லாததால் அவரை அந்த கும்பல் சரமாரியாக தாக்கியுள்ளது. பின்னர் மீண்டும் லாரிக்கு வந்த மர்ம ஆசாமிகள் 5 பேர் லாரியில் தூங்கிக் கொண்டிருந்த கருப்பையாவை தாக்கி கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு அவரிடம் இருந்த 40,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துவிட்டு சென்றுவிட்டனர். இதுகுறித்து குணசேகரன் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். தகவல் தெரிந்தவுடன் மேற்கு மண்டல IG வன்னியப்பெருமாள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உமா ஆகியோர் நேரில் சென்று சம்பவ இடத்தை பார்வையிட்டனர். காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொள்ளையடித்த மர்ம ஆசாமிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.